பிரதம அமைச்சருக்கு கீழே கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலேயே இங்கு பேசப்படுகின்றது. மிக முக்கியமாக கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களை, நான் உங்களுடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அருகிலே கௌரவ தினேஷ் குணவர்தன மூத்த அமைச்சர்கள் இங்கே இருக்கிற பொழுது, இந்த நாட்டிலே இப்பொழுது தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில், அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் யுத்த காலத்திலே அவர்களுக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த தங்கள் குழந்தைகள் மாவீரர்களை அவர்கள் நினைவு கொண்டு விடுவார்கள் என்ற அந்த ஞாபகத்தை தருவதற்காக இலங்கையினுடைய போலீசாரும், இந்த போலீஸ் ஆணைக்குழுவுக்கு கீழே வருகின்ற போலீசாரும் இராணுவத்தினரும் ஒவ்வொரு துயிலுமில்லங்களுக்கு முன்னாலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒரு இந்த நாட்டிலே ஏன் இந்த காலம் வருகிற பொழுது இவ்வாறு இராணுவத்தை குவித்து, போலீசாரை குவித்து, துயிலுமில்லங்களை நீங்கள் மறைப்பதன் மூலம் தமிழர்களுடைய மனங்களிலே கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற தங்கள் வீர புதல்வர்களை மறக்கக்கூடிய ஒரு சூழல் வருமா? அல்லது சிங்கள மக்கள் இதனை விரும்புகிறார்களா? 2016 ஆண்டும், 2017, 2018, 2019 ஆண்டில் கூட கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டினுடைய இப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச 19 ஆண்டிலே ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரும் 19 ஆண்டு நவம்பர் மாதமும் மாவீரர் தினத்தை மக்கள் மிக அமைதியான முறையிலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக விளக்கேற்றி அவர்கள் கொண்டாடினார்கள். எந்த விதமான இடைஞ்சலும் இந்த நாட்டிலே இடம்பெற்றிருக்கவில்லை. இங்கே பல அமைச்சர்கள் விழாக்களை நடாத்துகிறார்கள், விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன, இதற்கெல்லாம் எந்த கோவிட்டும் இல்லை. ஆனால் துயிலுமில்லங்களுக்குள் மட்டும்தான் கோவிட் வரும் என அந்த இடங்களுக்கு இராணுவத்தை விதைத்து, போலீசாரை விதைத்து ஒரு அச்சுறுத்தலையும், ஒரு யுத்த பிரதேசங்கள் மாதிரியான நிலையிலே இன்று வடக்கும் கிழக்கும் காணப்படுகின்றது. தயவு செய்து இந்த நிலைகளை மாற்றுங்கள். முதலில் ஒரு புரிதல் வேண்டும், புரிந்துணர்வு வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு இணக்கப்பாடு வேண்டும், இணக்க அரசியல் வேண்டும் என்றால் மக்களுடைய மனங்களை வெல்ல தயாராக வேண்டும். தமிழ் மக்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைக்கின்ற, அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வடிகாலான இந்த வணக்க முறைகளை நீங்கள் தடுப்பதன் மூலம் இனத்தை அடையப் போகிறீர்கள். அன்புக்குரிய சிங்கள மக்கள் கூட இதனை எதிர்க்கவில்லையே. கடந்த 16, 17, 18, 19 ஆண்டுகளிலே எங்கேயாவது ஒரு சிங்கள பிரதேசத்திலே சிங்கள மக்கள் யாரும் ஊர்வலம் கூட நடத்தவில்லையே. இந்த துயிலுமில்லங்களுக்கு போகக்கூடாது, மாவீர தினங்களை நடத்தக்கூடாது என்று யாரும் செய்யவில்லையே. ஆனால் இந்த நாட்டிலே அரசியல் தேவைக்காக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் வரை தங்களுடைய அரசியல் தேவைக்காகத்தான் இதனை செய்கிறார்கள் என்ற விடயம் இப்பொழுது துலாம்பரமாக தெரிகிறது. ஆகவே இதனை இருந்து மாறுங்கள். எத்தனையோ துயிலுமில்லங்கள், கொடிகாமம் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களை நீங்கள் வசதி கிடைத்தால் பாருங்கள், கொடிகாமம் துயிலுமில்லத்திலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், முள்ளியவளையிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லங்குளத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கெல்லாம் இராணுவத்தினர் முகாம் அமைத்து தங்களுடைய சப்பாத்து கால்களோடு ஃபுட்பால் விளையாடுகிறார்கள், அதற்கு மேலால் நடந்து செல்கிறார்கள். உங்களுடைய ஒரு குழந்தை அல்லது உங்களுடைய ஒரு சிங்கள வீரன் புதைக்கப்பட்ட இடத்திலே இன்னொரு தமிழ் இராணுவத்தைச் சேர்ந்தவர் இவ்வாறு நடந்தால் உங்களுடைய இதயம், உங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்பதை நீங்கள் இந்த நாட்டினுடைய தலைவராக, ஒரு தந்தையாக, நீங்கள் இந்த நாட்டை சீரமைக்க நினைக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இதே போலதான் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய பிரஜைகளும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த நாட்டிலே நல்லிணக்கம் என்பது மிக இலகுவாக ஏற்படுத்தக்கூடியது, இந்த நாட்டிலே அமைதி என்பது கூட மிக சுமூகமாக ஏற்படுத்தக்கூடியது, இந்த நாட்டுடைய பொருளாதாரம் கூட கட்டி வளர்க்கப்படக்கூடியது. ஆகவே தான் நான் இந்த இடத்திலே அந்த விடயத்தை பதிவு செய்கிறேன். இன்று கூட காலை கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, என்னுடைய காரியாலயத்தில் 2 போலீசார், ஒரு SI விக்ரம சூரிய என்று சொல்லுகின்ற ஒருவர் உட்பட இன்னும் ஒருவர், அவர்கள் தங்களை போக்குவரத்து போலீசார் என அறிமுகம் செய்து என்னுடைய காரியாலயத்துக்குள் நுழைந்து என்னுடைய பெயர் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள், என்னுடைய பாதுகாவலருடைய பெயரை கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஏன் நடக்கிறது? கடந்த வாரம் 3 நாட்களுக்கு முதல் எனக்கு நீதிமன்ற கட்டளையை கொண்டு வந்து தந்தார்கள். ஆனால் நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கவில்லை, போலீசார் கொண்டு வந்து தந்தார்கள். நேற்று பருத்தித்துறை, சாவகச்சேரி, மல்லாக நீதிமன்றங்கள் அதனை நிராகரித்திருக்கிறது. அவை நீதிமன்ற கட்டளை இல்லாமலே, நீதிமன்றம் அறிவிக்காமலே போலீசார் நீதிமன்ற கட்டளை என்கிறார்கள், அதற்கு ஒரு வாக்குமூலம் பெறுகிறார்கள், கையெழுத்து வாங்குகிறார்கள். மிக மோசமாக இருக்கிற இந்த நாடு, இந்த நாட்டினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு பாதகமான சூழலே போய்கொண்டிருக்கிறது. தயவு செய்து சிந்தியுங்கள். நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்ல அமைதியையும் சமாதானத்தையும், இந்த மக்களுக்கான ஒரு வாழ்வையும் கட்டி எழுப்ப வேண்டுமானால், இந்த நாட்டிலே அமைதிக்கான ஒரு பூங்காவாக இந்த நாட்டை நீங்கள் கொண்டு வர வேண்டுமானால், இழந்தவர்களை நினைவு கொள்வதற்கான, அதிலும் குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளை மாவீரர்களை அவர் நினைவு கொள்வதிலே எந்த இடையூறும் இல்லை என்பதை நீங்கள் அறிவியுங்கள். அது இந்த நாட்டுக்கு மிக பொருத்தமானதாக அமையும். இங்கே 19 ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன, உங்களுக்கு கீழே பல ஆணைக்குழுக்கள் இருக்கின்றன பிரதம அமைச்சருக்கு கீழே. இந்த ஆணைக்குழுக்கள் எல்லாம்
Order, please. Order, please. Honorable Veerasumani Veerasinghe will take the chair now. You start your speech. Gaurava, Talamidanga Muripina Ravale, Paton by the Arne Kulukalakan, Gaurava Nidiamacher Mirkindar, Nan in the Arne Kulukalakan Ingal, celebrated the Nidiabalam. I have said this in the barn. In the Nad Yenna Lava, in the Arne Kulukala, in the Nad Yenna Lava, the Adain the Kerr, in the Nadle in the Munet and Adabet the Kerr. Ibola Arne Kulukalam, Paton by the Arne Kulukalam, in the Nadte Katiwala the Kerra. Tapi usai itu, nihal sendiri kawan di orang niram. Netu kuda, gawuran nidiya macam, fasil raja baksa abargal, nihal netu kuri putirgal, nangal, munal janadi budi mahinda raja baksa abargal janadi budi yahai rikra bordo, nangal boyer dati ani pinom, minsar dati ani pinom, irwatinal mandiyal tule, adu seido, midi seido man sonirgal. Nang netu kolgri, anhal, muppad anjgal ke melah, nangal minsar amil lamal izin do min budi nihal netu kolgri dana, nangal porula darat thadekul wando, panangaligal kondo nangal, engal udupukalai doido. Engkau jari indah perulah darat ini, biri tarikal, semen itu berapa? Unabu perutkan berapa? Anak itu kulle minzaram berapa? Pukai itu berapa? Eri perutkan berapa? Pasalegal berapa? Ibu bapa mirikka, anda makal, aindilat sam makal, anda manile wan darikal dana? Apa di wan darikal? Ewar iran darikal, orang minzaram light illa amal iran darikal, pukai itu illa amal iran darikal, nimmadiya iran darikal. Anal, ini pukai itu mirikkerade. இன்றைக்கு மின்சாரம் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு சொல்லுகிற வசதி இருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் மக்களிடம் நிம்மதி இல்லை அந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை சுற்றி வர ராணுவம் இருக்கிறது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலேயே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவமும் படைகளும் குவிக்கப்பட்ட மாகாணமாக வடக்கும் கிழக்கும் தான் காணப்படுகிறது அதனால் தான் நாங்கள் அதனை குறிப்பிடுகிறோம் நீங்கள் இந்த நாட்டிலே அமைதி வேண்டும் என்று விரும்பவில்லையா இந்த நாட்டிலே சமாதானம் வேண்டும் என்று விரும்பவில்லையா இந்த நாட்டிலே மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால் ஏன் நீங்கள் விதண்டாவாதமாக இந்த விடயங்களை முன்வைக்கிறீர்கள் நான் உங்களை திரும்ப திரும்ப கேட்பது சிங்கள மக்கள் மிகவும் அருமையானவர்கள் அவர்கள் இதனை யாரும் எதிர்க்கவில்லை சிறு சிங்கள மக்களுடைய அரசியல் வேறு சிங்கள தலைவருடைய அரசியல் வேறு அதான் இங்கு புறம்பாக தெரிகிறது அதனால் தான் நான் உங்களிடம் கேட்பது ஒரு இனவாதம் தான் தூண்டி இனவாத அரசியலுக்குள்ளால் தான் இந்த நாட்டிலே நீங்கள் கோலோச்ச வேண்டும் என்று நினைத்தால் அது எந்த காலத்திலுமே நடைபெறப் போவதில்லை ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற அமைதியை கட்டி வளக்க நல்லெண்ணத்தை ஏற்படுத்த முதலிலே இனவாத ரீதியான கருத்துக்களை வெளியிலே தூக்கி போடுங்கள் நல்லெண்ணத்தை கொண்டு வாருங்கள் அந்த மக்களுடைய இழந்த உறவுகளை நினைக்கிற சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அது இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் நினைக்கிறேன் கௌரவ இன்றைய பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மகிந்த ராஜபக்ச அவர்கள் இருந்த பொழுது இவ்வாறான துயரமில்லங்களுக்கு செல்லுகின்ற காலம் தடைப்பட்டிருந்தது ஆனால் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த பொழுது இந்த நாட்டிலே 16 ஆண்டும் 17 18 ஆண்டிலும் அனுமதிக்கப்பட்டது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பொழுது 19 ஆண்டிலும் அனுமதிக்கப்பட்டது யாரும் தடுக்கவில்லை ஆனால் எந்த இடையூறுகளும் இருக்கவில்லை யாரும் மக்கள் விரோதமாக நடவவில்லை அங்கு விடுதலை புலிகள் மீள கட்டி எழுப்பப்படவில்லை ஆனால் இன்று என்ன நடக்கிறது நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் நீங்கள் இறந்து போன அந்த ஆத்மாக்களுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய சப்பாத்து கால்களால் மிதிக்கும் வரை இந்த நாட்டிலே அமைதியும் சமாதானமும் ஏற்பட போவதில்லை நல்லணக்கம் ஏற்பட போவதில்லை நல்ல எண்ணங்கள் உருவாகப் போவதில்லை நேற்று கூட நேற்று முன்தினம் கூட யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று ஞானசார தேரருடைய அணி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சிறையிலே இருந்து நீதிமன்றத்தை அவமதித்த காரணத்துக்காக வெளியிலே வந்த ஒருவர் மன்னிப்பு வழங்கப்பட்ட ஒருவர் இன்றே முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் அவர் முடிச்சு போடுகின்றார் அவர் குறிப்பிடுகின்றார் மாவீரர் துயிலமில்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் ஆனால் போதை வஸ்துக்களுக்கு எதிராக ஏன் நீங்கள் பேசவில்லை நாங்கள் எத்தனை தடவைகள் பேசியிருக்கிறோம் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே நிதியமைச்சர் அவர்களே 2009 ஆண்டுக்கு முதல் வடக்கிலே யாராவது போதை வஸ்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அவர் போதை வஸ்துக்காக உட்கொண்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கஞ்சா என்கிற சொல் வடக்கு கிழக்கிலே 2009 முதல் இருந்திருக்கிறதா இது யார் கொண்டு வந்தார்கள் இனம் எவ்வாறு அழிக்கப்படுகிறது அதை கொண்டு வந்தவர்களே இன்னொரு வகையாக சொல்லுகிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கேட்பதில்லை நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களிடம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம் எத்தனை தடவைகள் இதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நாங்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் போதை வஸ்துக்கள் பாவனைக்கு எதிரானவர்கள் இதனை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சியில் அந்த மண் இருந்த பொழுது யாராவது ஒரு நபர் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தவர் என்ற சொல்லை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அல்லது ஒரு கஞ்சா என்கிற விடயம்
வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆகவே நீங்கள் கொஞ்சம் போறோம், அமைதியா இருக்கும், நாங்க பேசினா நீங்க பேசுவோம். ஆகவே இவ்வளவு விடயங்களும் நடந்த இந்த நாட்டிலே நீங்கள் இப்பொழுது மட்டும் ஏன் இந்த போதை வஸ்து பற்றி பேசுகிறீர்கள்? இந்த போதை வஸ்து யார் கொண்டு வருகிறார்கள்? ஆகவே தயவு செய்து பிரதம அமைச்சர் அவர்களே, கௌரவ நிதியமைச்சர் அவர்களே, இந்த நாடு ஒரு நேர்மையான, நியாயமான, நிம்மதியான ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். இந்த நாட்டுக்குள்ளே அதிகாரங்கள் பகிரப்பட்டு நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களோடு உங்களோடு சேர்ந்து வாழ நாங்கள் விருப்பத்தோடு இன்றும் இருக்கிறோம். நாங்கள் பிரிவினைவாதிகள் அல்ல, நாங்கள் பிரிவினைகளுக்காக எப்பொழுதும் தூண்டப்பட்டவர்களும் அல்ல. நாங்கள் பிரிவினையை கொண்டு வந்தவர்களே உங்களுடைய பக்கத்தில் இருந்துதான். அறவழி போராட்டங்களை நீங்கள் நிராகரித்ததால், உண்மைகளை நீங்கள் மறைத்ததால், அவர்களுடைய உண்மையான உரிமை போராட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதால் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வண்டி வந்தது. உங்களுக்கு அருகிலே இருந்து துள்ளுகிறவர்கள் கூட ஆயுதம் தூக்கித்தான் அரசியலுக்கு வந்தார்கள். அவருடைய காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அரசியல் ரீதியான பயணங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய பதிவுகளை சரியான முறையிலே நேர்மையாக சொல்லுகிறோம். சிலர் இந்த மண்ணிலே தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகத்தான் இதனை கொண்டு செல்கின்றார்கள். ஆகவே கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, நீங்கள் பிரதம அமைச்சர் அவர்களும் இருக்கின்றார், கௌரவ பசில் ராஜபக்ச நிதியமைச்சர் அவர்களும் இருக்கின்றார். இந்த ஆணைக்குழுக்களுக்கு கூடாக அல்லது இந்த பிரதம அமைச்சருக்குரிய அதிகாரங்களுக்கு கூடாக இந்த நாட்டிலே அமைதியான முறையில் ஒரு நியாயத்தையும் ஒரு செய்தியையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த மண்ணிலே நியாயம் கிடைக்க வேண்டும், இந்த மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற சூழல் கிடைக்க வேண்டும். அது இல்லாத வரைக்கும் நாங்கள் ஒரு நியாயம் கிடைக்க போவதில்லை என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் கேட்பது இந்த பிரதம அமைச்சருக்கு கீழே இருக்கின்ற இந்த அளவு விடயங்களையும் நீங்கள் நீதியான முறையிலே, நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே அமைதியும் சமாதானமும் ஏற்படும், இந்த நாட்டிலே ஒரு கௌரவம் ஏற்படும், இந்த நாட்டுக்கான ஒரு நிலையான அபிவிருத்தி ஏற்படும். மேக காரக சபாவாஸ்தாவாக் அமைதிதுமா எம் கிசி காரணாவாக் எல்ல கரப்பு நிசா அமைச்சுமா என்கிட்டலாம் என்கிட்ட பிழுத்துருந்தா மேக காரக சபாவாஸ்தாவாக் என்னிசா காரக சபா ரீதீதமாய் மேத்தல்ட பலபானே அதாவது நீங்கள் இதுல இங்க பல விடயங்களை பற்றி சொன்னீர்கள், ஆனா ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்துல வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று சொல்லி எங்களுடைய இந்திய நிதியமைச்சர் முன்னுக்கும் வந்து பல விடயங்களை செய்தது என்று சொல்றீர்கள். அதுக்கு முதலே என் செய்ய இல்லை, அதுக்கு நீங்கள் விடவே இல்லை. நீங்கள் அங்க வந்து தடைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்த நீங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாகரன் வந்து போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். ஆனபடியே பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம். என்னுடைய நேரத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள். நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாளர் அல்ல. அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடமிருந்து கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த இடத்திலே அந்த காலகட்டம் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு தேசிய விடுதலைக்காக ஒரு இனம் போராடி கொண்டிருந்தது. அந்த யுத்தம் நடந்த பொழுது அரசாங்கம் தான் திட்டமிட்டு அனுப்பவில்லை, பொருளாதார தடைகளை அரசாங்கம் தான் விதித்திருந்தது. ஆகவே தயவு செய்து இந்த இடத்திலே என்னை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். நான் என்னுடைய நேரத்திலே தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த காலகட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் வாய்க்கத்தல்கள் கத்தி கொண்டு அல்லது கவச வாகனங்களில் பயணம் செய்து கொண்டு தங்களுடைய பாதுகாப்புகளை வைத்துக் கொண்டு திரிந்தவர்கள் அல்ல தமிழர்கள். தமிழர்கள் தாங்கள் வாழுகின்ற நிலத்தில் தங்கள் உரிமைக்காக அவர்கள் போராடி இருந்தார்கள். தங்கள் உரிமைக்காக போராடிய அவர்களுடைய அந்த போராட்ட காலத்திலே நீங்கள் அரசாங்கத்தினால் நீங்கள் திட்டமிட்டு பொருட்களை அனுப்பவில்லை, நீங்கள் தான் தடுத்திருந்தீர்கள். ஆகவே நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். அதாவது மிக முக்கியமாக தமிழர்களுடைய காலத்திலே பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக அவர்கள் நசுக்கப்பட்டிருந்த காலம் போய் இப்பொழுது கூட நாங்கள் கேட்பது இந்த இடத்திலே நியாயமான கௌரவமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஒரு தீர்வை முன்வையுங்கள்.
நீங்கள் நியாயமாக நடவுங்கள். அதைத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகவே கௌரவ தலைமதாங்க உறுப்பினர்களை தயவு செய்து எனக்கு தரப்பட்ட கொஞ்ச நேரம், அந்த நேரத்தில் நான் பேசுவதற்கு அனுமதி. அதை விட்டு அடுத்தவர் கேட்பதற்கெல்லாம் நேரம் கொடுத்தால் என்னால் பேச முடியாது. ஆகவேதான் கௌரவ தலைமைதாங்க உறுப்பினர்களை, இந்த ஆணைக்குழுக்களுக்கு கூடவும் சரி, பிரதம அமைச்சருக்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு கூடவும் சரி, இந்த நாட்டிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தமிழர்கள் என்பதை நான் இந்த இடத்திலே